அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனலில் தெரிக்கும் 800க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நல்ல பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த ஐஸ்வர்யா தேவி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோடத்து மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் பழிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோடத்து தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். அப்படி ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற அனுப்பப்படுறாங்க. ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டோட விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு பேர் சூட்ட, திருமணப்படுத்தம் துல்லியமாக பார்க்க, குல தெய்வம் அறியாதவங்க குல தெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நெருங்கலாம். குறைந்த உருதர்சனையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். ஐஸ்வர்யா தேவி என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பிடிவாத குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. மூணாவது பாயிண்ட்டு, சுமை தாங்கி போல குடும்ப சுமைகளை சின்ன வயசுலேயே ஏற்கக்கூடிய பொறுப்புகள் உங்களுக்கு வருங்க. நாலாவது பாயிண்ட்டு, எல்லாரையும் உங்கள் பேச்சை தான் கேட்கணும் அப்படிங்கிற ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, பேச்சு வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, டாமினேட்டடாக இருப்பீங்க, உங்கள் சொல் பேச்சு தான் எல்லோரும் கேட்கணும், உங்கள் இஷ்டப்படி தான் நடக்கணும்னு நினப்பீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, நல்ல நிர்வாகத்திறமை உண்டுங்க உங்கள்கிட்ட. எட்டாவது பாயிண்ட்டு, யூரினரி ப்ராப்ளம் உண்டு. ஒன்பதாவது பாயிண்ட்டு, ஃப்ரெண்ட்ஸும் கூட பிறந்தவங்க பகையாவாங்க. பத்தாவது பாயிண்ட்டு, புத்திசாலியாக இருப்பீங்க. பதினோராவது பாயிண்ட்டு, கொடுத்த பணம் திரும்பாமை பிரச்சனை உண்டு. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, அழகானவங்களாக இருப்பீங்க. பதிமூணாவது பாயிண்ட்டு, அட்ராக்டிவான தோற்றம் உண்டு. பதினாலாவது பாயிண்ட்டு, சாப்பிட்ட சாப்பாடு புளிச்ச ஏப்பம் அசிடிட்டி ப்ராப்ளம் உண்டு. பதினஞ்சாவது பாயிண்ட்டு, அம்மாவுக்கு வந்து யூரினரி பிரச்சனையோ அல்லது ஹிரண்யா பிரச்சனையோ அல்லது கல்லடைப்பால் அவதிப்படுவாங்க. பதினாறாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து அவர் கூட பிறந்த உடன்பிறப்பை பேச்சுவார்த்தை விலக்கி வச்சிருப்பாரு. பதினேழாவது பாயிண்ட், புகழ் விரும்பியா இருப்பீங்க. பதினெட்டாவது பாயிண்ட், ஈகோ குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்குங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட், சளித்தொல்லை சைனஸ் வீசிங் ப்ராப்ளத்தால் அவதிப்படுவீங்க. இருபதாவது பாயிண்ட், உடம்புல இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். 21வது பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க கௌரவம் பார்ப்பீங்க. 22வது பாயிண்ட், அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 23வது பாயிண்ட், அப்பா கூட பிறந்த சித்தப்பா வாழ்க்கை பாதிக்கப்படுங்க. 24வது பாயிண்ட், படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்பந்தம் இருக்காது, படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும், அதுதான் யோகம். 25வது பாயிண்ட், உங்கள் மாமனார் வந்து ஃபைனான்சியல் ரீதியாக ஹெல்த் ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுவார். 26வது பாயிண்ட், சோம்பேறித்தனம் அசால்ட் தனம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்க. 27வது பாயிண்ட், உங்களுக்கு ஒன்றும் விருப்பம் இல்லாத திருமணமோ அல்லது எதிர்பாராத நேரத்தில் திருமணமோ அல்லது நிர்பந்திக்கப்பட்ட காதல் திருமணமோ நடக்கும். 28வது பாயிண்ட், உங்கள் கணவரும் டாமினேட்டடாக இருப்பாங்க. 29வது பாயிண்ட், கணவருடைய குடும்பம் வந்து பூரிய தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும். 30வது பாயிண்ட், ஹீட்டான பாடிங்க உங்களுக்கு, இதனால் தலைவலி கண்ணீரிச்சலால் அடிக்கடி அவதிப்படுவீங்க. 31வது பாயிண்ட், சொத்து தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும். 32வது பாயிண்ட், கடன் பிரச்சனை உண்டு. 33வது பாயிண்ட், நகை அடமானம் வச்சுருப்பீங்க. 34வது பாயிண்ட், அப்பா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பார். 35வது பாயிண்ட், அப்பா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் திருப்தி அடையவே மாட்டார், குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். 36வது பாயிண்ட், அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 37வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் விபத்து மூலமாகவோ தற்கொலை செஞ்சோ துர்மரணம் அடைஞ்சவங்க உண்டு, அவங்க நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க. இது சம்மந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. 38வது பாயிண்ட்டு, உங்கள் அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்தது பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க. இதனாலேயே வீட்டில் வாழ வந்த பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. ஸோ இதுக்கும் அவசியம் அந்த பரிகாரம் பண்ணணும். இது சம்மந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. 39வது பாயிண்ட்டு, பூரிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும். 40வது பாயிண்ட்டு, காது முக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி ப்ராப்ளத்தால் அவதிப்படும். 41வது பாயிண்ட், தாய்மாமா வழியில் அற்பாயுள் இறந்து போனவங்க உண்டு, அவங்களை நினச்சி நீங்கள் அம்மாவாசை தரும் தயிர் சாதானம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும். 42வது பாயிண்ட், தாய்மாமா கூட பிறந்தவங்க ஒருத்தங்க மன வாழ்க்கையும் பாதிக்கப்படுங்க. 43வது பாயிண்ட், தாய்மாமா உறவு பகையாகும். 44வது பாயிண்ட், கலைகளில் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும், ஏதாவது ஒரு கலையை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. 45வது பாயிண்ட், வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. 46வது பாயிண்ட், சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாது, ஸோ இரட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது. 47வது பாயிண்ட், குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க. 48வது பாயிண்ட், உங்கள் வீட்டில் கன்னி உண்டுங்க. கன்னின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் இறந்து போன குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தையை தான் கன்னின்னு சொல்லுவோம். அது வந்து குலதெய்வத்துக்கு சமமான தெய்வம். கன்னி தெய்வதையை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவே போட்டிருக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் அந்த கன்னி தெய்வ வழிபாடு வீடியோவை பார்த்து அதுபடி நீங்கள் வழிபாடு முறையாக செஞ்சுக்கோங்க. 49வது பாயிண்ட், காஸ்ட்லியான வீடு காஸ்ட்லியான கார் உங்களுக்கு அமையும். 50வது பாயிண்ட்டு,
உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வராகி அம்மன் தாய் தாங்க. இத்துடன் ஐஸ்வர்யா தேவி என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்னவளோ அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அன்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ் வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.